हेलो फ्रेंड्स, वेलकम टू होम फुट जोन। इनकी वीडियो रोम सिंपलान और सैड डिश् सदक रोमे अरमान नम्बर सेना पत्ना वाकाम कंपा नम्बर यूस्फुला पैन सूड पड़े और टी स्पून कड़गु अर टी स्पून वंदयम टी स्पून कोल अर टी स्पून सोम सेटे लो फ्लेम वे एलिए ना सेवं वरुम कड़गु ना फेड़ मुड़ियों अद वरीको स्टव आफ पड़े कंप्लीट आरटो नल्ला आरनதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க। தண்ணி எதுமே சேக்காம நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துருந்துருங்க। இது அப்படியே இருக்கட்டும்। இப்போ அந்த pan-லயும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க। எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க। கூடவே 7ல இருந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பூண்டு லேசா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க। சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க। பூண்டு செவந்து வந்திருச்சு। இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதிலிருந்து முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் தனியா எடுத்துருங்க। கால்வாசி பூண்டு அப்படியே இருக்கட்டும், அது திரும்ப நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம தனியா எடுத்த பூண்டு மட்டும் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா மிளகாயோட சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது, பல்ஸ்ல வச்சு 2-3 தடவை அரைச்சு எடுத்து வந்துருங்க। இந்த அளவுக்கு கரகரப்பா இருக்கணும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நம்ம பூண்டு வறுத்திருக்கோம், அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை 1/2 கட் பண்ணி போட்டுக்கோங்க। ஒரு கை நிறைய கருவேப்பிலையில போட்டுட்டு இதெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க। இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச பூண்டு மிளகாய் உள்ளதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால ஒதர லேசா கலந்து விட்டா போதும். இதில 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க। மசாலா நல்லா பச்சை வாசனை போகட்டும், எண்ணெய் எல்லாம் லேசா பிரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 1/2 கப் தண்ணியில கரைச்சி எடுத்துக்கேன், அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா பிரிஞ்சு வரணும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பவுடரையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு திரும்பவும் 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். கம்ப்ளீட்டா ஆறனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி ஜார்ல போட்டு மூடி எடுத்து வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட கிடாமல் இருக்கும். இந்த தொக்கு சாதத்தோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.